அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது எதிர்வரும் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டுகளுக்காக நடைபெறவுள்ள இயலத்திலே சிஎஸ்கே அணியானவர்கள் எவ்வாறான துருப்பாட்ட வீரர்களை வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது என்பது தொடர்பாகவே நாம் இன்றைய வீடியோவில் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஏலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்காக இருபது கோடியே நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையுடன் இந்த சிஎஸ்கே அணியினர் காணப்படுகிறார்கள் இந்த தொகையினை பயன்படுத்தி ஐந்து இந்திய வீரர்களையும் இரண்டு வெளிநாட்டு வீரர்களையும் வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இந்த ஏழு வீரர்களிலே என்னை பொறுத்தவரையில் இந்த சிஎஸ்கே அணியானவர்கள் நடைபெறவுள்ள ஏலத்திலே மூன்று துருப்பாட்ட வீரர்களை அவர்கள் மிக முக்கியமாக வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்படுகிறது ஏனென்று பார்க்க என்ற சந்தர்ப்பத்தில் இந்த ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டியலுக்காக புதிதாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இம்பேக்ட் பிளேயர் ரூ அடிப்படையிலே இந்திய திருப்பாட்ட வீரர்களுடைய தேவையானது இந்த சிஎஸ்கே அணியினருக்கு தேவையாக காணப்படுகின்றது ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் தக்க வைத்திருக்கின்ற அனைத்து இந்திய வீரர்களும் அவர்களுடைய பிள்ளைங்களுடைய இடம்பெறுகின்ற வீரர்களாக காணப்படுகின்றார்கள் அந்த வீரர்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வீரர்களாக அவர்களுடைய குழாமிலே திருப்பாட்ட வீரர்கள் இல்லாததன் காரணமாக கட்டாயம் இம்முறை நடைபெறவுள்ள ஏரத்திலே இரண்டு மிக முக்கியமான இந்திய துற்பாட்ட வீரர்களையும் அதே போன்று ஒரு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரரையும் அவர்கள் வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய துப்பாட்ட வீரர்கள் என்கின்ற அடிப்படையில் யாரை இந்த சிஎஸ்கே அணியை டிராக்கெட் பண்ணுவார்கள் என நாம் ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்தில் என்னை பொறுத்தவரையில் கட்டாயம் அவர்களுடைய அணியிலே கடந்த வருடம் காணப்பட்ட நாராயண் ஜெகதீசன் அவர்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகளவான சந்தர்ப்பங்கள் காணப்பட்டது மிகச்சிறந்த பருவர்களை விஜயகசாரி தொடரிலே வெளிப்படுத்தியது மட்டுமின்றி எம் எஸ் தோனி போன்ற வீரர்களுக்கு மாற்றி வீரராக ஒரு வீரருடைய தேவை அவசியம் என்பதன் அடிப்படையில் இந்த நாராயண் ஜெகதீசன் அவர்களை அவர்கள் கட்டாயம் பெற்றுக்கொள்வதோடு மற்றும் இந்த ஏலத்துக்கு வருகை கே எஸ் பரத் மண் பாண்டி அவர்கள் மற்றொரு வீரராக வாங்கிக் கொள்ளக்கூடிய அதிகளவான வாய்ப்புகள் அமையும் என்பதுதான் எனது கணிப்பாக காணப்பட்டது இதனை அடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர் என்கின்ற அடிப்படையில் ஒரு வீரரை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதிகளவான சந்தர்ப்பங்கள் அமையும் அதற்கமைய இம்முறை இயலுக்கு வருகிறது என்ற வெளிநாட்டு துருப்பாட்ட வீரர்களான கேன் வில்லியம்சன் நிக்கோலஸ் பூரன் ஹரி புரோக் ஆகிய வீரர்களின் ஒரு வீரரை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் அது ஒரு சில போல தவறுகின்ற சந்தர்ப்பங்கள் அமையும் ஜெசன் ரோய் ரீலே ரூசோ போன்ற வீரர்களின் தாவது ஒரு வீரரை அவர்கள் கட்டாயம் பெற்றுக் கொள்வார்கள் ஏனென்று பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய குழாமிலே காணப்பண்ட டெவான் கொன்பே போன்ற வீரர்களுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வீரர் அவர்களுடைய குழாமிலே இருக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதன் காரணமாக கட்டாயம் ஒரு வெளிநாட்டு துருப்பாட்ட வீரரையும் பெற்றுக்கொள்வார்கள் என்னை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இந்த கேன் வில்லியம்சன் அவர்களை இந்த சிஎஸ்கே அணியினர் அதிகளவாக டார்கெட் பண்ணி வாங்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும் என்பது எனது கணிப்பாக காணப்படுகிறது உங்களுடைய கணிப்புகள் என்ன என்பது தொடர்பான தகவல்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கோன் பண்ணுங்கள்